வணக்க நண்பர்களே ஜெர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக வடை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வடை வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகட்டோம் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகட்டும் இருக்கும் டேஸ்டையும் அடிச்சிக்கவே முடியாது இந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தெல்லாம் ஊற வைக்க வேண்டிய தேவையில்லைங்க நம்ம மாமியை எடுத்தோமோ செஞ்சமானு சட்னி செய்து முடிச்சிடலாம் இந்த சூப்பரான டேஸ்டான வடையை நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பவுலில் ஒரு கப் அவல் சேர்க்குறேன் இந்த அவலை ஃபஸ்ட் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தப்பறம் இதில் முக்கால் கப் ரவை சேர்க்குறேன் கூடவே கால் கப் தயிர் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்து இதை ஃபஸ்ட் நல்லா கலந்து விடலாம் இதை நல்லா கலந்து அப்புறம் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கறது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கருவேப்பில் அப்புறம் ஜீரகம் மிளகு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நான் இப்போ எதுவுமே சேர்க்கலை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க நம்ம அவல் சேர்த்ததுனால இது ரொம்ப ஹார்டாக நமக்கு வராது சாஃப்டாக தான் கிடைக்கும் மிக்சர் எடுத்து கையில் உருட்டும் கன்சிஸ்டன்சி மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை கூட உருண்டை பிடிச்சி பாருங்க அதோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி அது ஷேப் நம்ம கரெக்டாக வரலன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஷேப் கரெக்டாக வந்துச்சுன்னா தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம உருண்டையாட்டு உருட்டி எடுக்கலாம் இந்த மிக்சர்ல உருண்டை பிடிச்சி அதை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டலாம் தட்டிட்டு ஓட்டை போடலாம் பாருங்கள் இப்போ நமக்கு சூப்பரான வடை சேப் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஏன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்குது நம்ம தட்டி வச்சுருந்த வடையெல்லாம் இதில் போடலாம் அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃபு ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா உள்ளாடி வரை நமக்கு போய் வந்து கிடைக்கணும் இனி இது எண்ணெயில நல்லா ஃப்ரை ஆகி இதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகும்னு அப்புறம் இதை இந்த எண்ணெயில இருந்து எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இத போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலயும் நம்ம இந்த வடைய ரெடி பண்ணி எடுக்கலாம் இது வெளிப்பக்கம் வந்து ரொம்ப கிறிஸ்பியாட்டும் உள்ள ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நம்ம அவல் சேர்த்ததுனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப நம்மளோட சூப்பரான வடை ரெடி இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீட்லயே சமைக்கலாம் நலமாக வாழலாம்